வணக்கங்க. டெக்ஸ்ட் புக் படிக்கிறது என்னமோ ஒரு வினோதமான செயல்தான். நிறைய பேத்துக்கு அந்த டெக்ஸ்ட் புக் திறந்தாலே எங்கிறது தானே தெரியல, பயங்கரமாக தூக்கம் வரும். இதெல்லாம் தாண்டி, நம்ம தூக்கத்தையும் தாண்டி, நம்ம டெக்ஸ்ட் புக்கை படித்து எப்படி அதிகமான மதிப்பெண்கள் பெறலாம்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பானாலும் சரிங்க, ஒரு கதை புக்கில் எவ்வளோ சாப்டர் இருந்தாலும் ஒரே வாரத்தில் அந்த கதை புக்கை படித்து முடிச்சிருவோம். அதில் இருக்கிறது அப்படியே மனசுல பதியும். ஆனா நம்ம டெக்ஸ்ட் புக்கை படிச்சோம்னா அவ்வளோக்கா புரியாது. அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம கிட்ட போதிய கைட்லைன்ஸ் இல்லைங்க எப்படி நம்ம டெக்ஸ்ட் புக்கை அணுகணும்ன்ட்டு. அதற்கான அணுகுமுறை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹவு டு ரீட் அ டெக்ஸ்ட் புக், வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதில் டிப் 1, டோன்ட் ரீட் டெக்ஸ்ட் புக் ஃப்ரம் ஃப்ரெண்ட் டு பேக்குங்க. எல்லாருமே முதல்ல இருந்து தான் படிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னடா கவுண்டர் பார்ட்டாக சொல்கிறீங்க, நிறைய பேர் யோசிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கை ஃப்ரெண்ட்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் படிக்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. என்னடா புதுசாக சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு உதவுங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜினா, உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சாப்டரில் இந்த ஆர்டரில் படிக்க ட்ரை பண்ணுங்க. அது என்ன ஆர்டர்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் பக்கத்துலேருந்து படிக்காமல் கோ டு க்வெஸ்சன்ஸ் அட் தி எண்ட் ஃபஸ்ட். ஒவ்வொரு சாப்டர்லேயும் பின்னாடி க்வெஸ்சன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ரீட் தெம் அண்ட் ஆன்சர் தெம். அதை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் நல்லா படிங்க. உங்களோட பெஸ்ட் ஆஃப் த எபிலிட்டி அளவுக்கு அதோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்டரில் இருக்க மெயின் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கவர் ஆயிருங்க. நம்ம இப்படி படித்தாலே ப்ரைம் டாபிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். த நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, ரீட் த ஃபைனல் சம்மரி ஆஃப் த சாப்டர். நம்ம வந்து இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸில் இருந்த ஆன்சர்ஸையுமே பார்த்தீங்கன்னா நல்லா படித்ததுக்கு அப்புறம் அதோட சம்மரி படிங்க. ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்க சம்மரி படிங்க. இது படிக்கிறது மூலயமா ஒரு ஜென்ரல் பேக்ரவுண்ட், இந்த சாப்டரில் இதுதான் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். சம்மரியும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு ஹெட்டிங்கில் அந்த சாப்டரில் இருக்க ஒவ்வொரு ஹெட்டிங்கும் அண்ட் அதோட சப்டிவிஷன்ஸ், அந்த ஹெட்டிங்கு கீழே என்னென்ன சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு முதல் பாருங்கள். த நெக்ஸ்ட், ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்டிவிஷன்லாம் படித்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த சாப்டரில் இருக்க இன்ட்ரடக்ஷன் என்னன்ட்டு பாருங்கள். அப்போ வந்து இந்த சாப்டர் என்னென்ன பற்றியெல்லாம் கவர் ஆகுன்ட்டு ஒரு ப்ரீஃப், ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஆர்டரில் ஒரு சாப்டரை நீங்கள் படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் டு பேக் வந்து படிங்க. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் புக்கு கொடுத்த உங்கள் புக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஆர்டரில் நம்ம படிக்கலை, க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம படிக்கலைங்க. ரேதர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கிடச்சிருக்க ஐடியாஸ் இருக்கு இல்லைங்களா, கனெக்ட் பண்ணுறோம். கனெக்டிங் த ஐடியாஸ் ஃபவுண்ட் இந்த சாப்டர் டுகெதருங்க. இப்படி படிக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிக் ஐடியாஸ், இந்த சாப்டர் சொல்ல வர பிக் ஐடியாஸ், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சி நீங்கள் சூப்பராக உங்கள் ஃபுல் எபிலிட்டி போட்டு படித்து வச்சுருப்பீங்கங்க. அண்ட் ரிமைனிங் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த ஐடியாஸ்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கே கண்டிப்பாக தோணுங்க. நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கும் பொழுது கையாள வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, நோட்ஸ் எடுக்கிறதுங்க. நோட்ஸ் எடுக்கும் பொழுது கீ டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா விளங்கும். நீங்கள் படிக்கும் பொழுதே சைமல்டேனியஸாக நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. நீங்கள் ஹோல் புக்கில் உங்களுக்கு வேணுங்கிற க்வெஸ்சன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறத விட நீங்கள் இருக்க நோட்ஸில் வந்து உங்களால் வந்து கீ டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா கிராஸ் பண்ண முடியுங்க. ஸோ மறக்காமல் நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. அண்ட் நீங்கள் எடுக்கிற நோட்ஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் படிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் புக்கை படிங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லைங்க, உங்கள் மார்க்கும் உயரும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு நான் சிந்து ஹரிஹரசுதன்.